எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எடுப்பாங்க. நாங்கள் ஈவினிங் வந்து வந்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு நான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பிளாக் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போலேருந்து தான் எடுக்க ஆரம்பித்த பிளாக் தான் இது. ஸோ இந்த பிளாக் உங்களுக்காக மட்டும்தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கேக்கே நானே வாங்கிட்டேன். வாவ் ரெக்கார்ட். ஆமா பே மட்டும் நான் ரெண்டு பேர் மட்டும். ஓஹோ சரி சரி. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். சோ எங்க வந்திருக்கீங்க எல்லாரும்? ஆ உன் பர்த்டே கேக்கல வர கேள்வி. சரிங்க, தேவையா தேவையா இது கொடுங்க. கிஃப்டா இந்தலாம் கிடையாது. உடைச்சிடாத, பே பண்ண முடியாது. மேங்கோடு அதுக்கப்புறம் அதுதான் மாத்தி கொடுத்துட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க, புலம்பிட்டே இருந்தேன். அவங்க வந்து மேம் பண்ணிட்டோம் மேம், ஓகே தானே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அதுதான் புலம்பிட்டு இருந்தேன் உட்காந்து. நான் கஷ்டப்பட்டு ஆங்கிள் வச்சு எடுக்கிறேன், திறந்து கேக்க வைக்கிறேன், ஈ வந்து உட்காருது. அதை விரட்டி விட்டு அப்புறம் எடுத்தான் கேக். அழகா இருக்குல்ல பக்க. இந்த எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பில்லை பார்த்தோம் தான் எனக்கே லைட்டாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வெல்கம் ட்ரிங்க் வந்து. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் வந்தோட ரோஸ் மில்க். ஸோ ரோஸ் மில்க் குடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து கேக் கட் பண்ணோம். ஸோ வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ரோஸ் மில்க் வந்து கொடுத்துட்டே இருந்தோம். எப்படி அந்த கை பிடி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரவங்க எல்லோரையும் வந்து நம்ம உட்கார வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் கொடுத்து அவங்கள வெயிட் பண்ண வச்சுருந்தோம். ஸோ 6 மணிக்கு வெட்டுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லேட்டாக எல்லோரும் வந்துடுறேன் வந்துடுறேன் சொல்லி 5 நிமிஷம் சொல்லி 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 அப்படியே 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து லேட்டாக தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். 6 மணின்னு சொன்னோம், பட் ஆரம்பித்தது வந்து 7 மணிக்கு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. வர உள்ள வர உள்ள வர. தேங்க் யூ தேங்க் யூ. டேய் டேய், இதுதான் புஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து எல்லோரும் வாங்கிட்டு வந்தாங்க, உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லினால போய் வாங்கிட்டு வந்தாங்க. புஸ் ஆயிடுச்சு அது. ஸோ அதுக்கப்புறமா கேக் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. Thank you.
நான் வேறு க்ரீமாக்கி பீஸாக எடுத்துகிட்டு இங்கே வா இங்கே வா அப்படின்னு எனக்கு மூஞ்சில் தைச்சிரோன்னு பையனா சொன்னேன். நான் நான் விட்டுருணா மூஞ்சில் வச்சேனா பெயிண்ட் ஃபுல்லாக வந்துருண்ணா விட்டுருணா விட்டுருணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க செம காமெடியாக இருக்கும். சாப்பிட போலான்னு சொன்ன கிஃப்ட் வாங்கி போக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச், எல்லாரோட கிஃப்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவீங்க. நீங்களாம் வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் தெரியுமா? ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்தது சில பேரால் வர முடியல, எல்லாருமே சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் எனக்காக எல்லாருமே ஸ்பெஷலாக விஷ் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு. ஸோ டே ரொம்ப சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டு போடா, நீ போடா, ரொம்ப பண்ணுறாடா. ஆ நாங்கள் தான் கேமராமேன், நாங்கள் ஒரு நரி கூட்டம். ஓகே முடிஞ்சு. அது ஒன்றும் இல்லை, அந்த சென்டர் வரல ஒரு இது போட்டிருந்தேன், அந்த பிரேஸ்லெட் வச்சு அதை வந்து வச்சு காமிச்சிட்டு கலைச்சிட்டு இருந்தான்னா அது வந்து நான் கேஷுவலாக தான் காட்டுவேன். அப்படி சொல்லுவேன் முடிக்க கூடாது. அப்புறம் நாங்கள் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், வரும் 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 அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க, ஸோ இன்னும் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு இருக்கிறவங்க மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அம்மா திரும்புங்க. கேக்கு கார்ல போயிடுச்சு, இது எடுத்து நடந்து எடுத்துக்கிடுச்சு. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து எல்லோரும் அங்கேயே பாபா சொல்லிட்டு நானும் அண்ணாவும் கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு கிஃப்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவே ஏதாவது வாங்கி கொடுத்தா அம்மா கிஃப்ட் கவர் பண்ணி கொடு அப்படின்னு அசிங்கமாக போய் சொல்லுவேன். எனக்கு கிஃப்ட் கவர் பண்ணி கொடுத்தா அதை பிரித்து பார்க்குறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ நான் கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குற மூடில் இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அப்போ நான் வீட்டுக்கு வந்து நானும் அண்ணாவும் எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குற ஐடியா இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சரி கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கிஃப்டா திறந்து பார்க்க போறேன். ஒன்று அவனோட பாக்ஸு. ஸோ எல்லாரோட கிஃப்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லா கிஃப்ட்டும் வந்து வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோகனும் சுந்தரி வந்துட்டு 5 நிமிஷத்தில் வர்றேன் வரேன் என்னை ஏமாற்றிட்டாங்க. அக்கேட்ட பொள்ளாச்சிலேருந்து வர லைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து 11:45 வந்து என்னை விஷ் பண்ணிட்டு போனாங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணி ஏன் வரல அப்படின்னு இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்து விஷ் பண்ணி இது பண்ணதான் அவன் சொன்னான். நான் எல்லாத்தோட நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து விஷ் பண்ணோம், இதுதான் நீ மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்னமோ உண்மை. ஸோ சூப்பராக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கடைசி வரைக்கும் பிளாகை பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் வீடியோவில் நிறைய எரர் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. நான் கம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.